இன்னைக்கு உங்களுக்கு என்ன கதை சொல்ல போறேன் தெரியுமா ஆமையும் ஒரு ஒரு ஆமையும் இருந்தாங்க ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பொழுதே போல என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சாங்க அப்புறமா ஒரு முடிவு பண்ணாங்க சரி ஒரு ஓட்ட போட்டி நடத்தலாம் அப்படின்னு முயல் ஓட்டப் போட்டிக்காக தயாராகி ஒரு இடத்துல ரெண்டு பேரும் நின்னாங்க ரெடி ஸ்டேடி கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சாங்க நம்ம முயல் எப்படி ஓடும் வேகமா துள்ளி 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 ஓடும்ல அந்த மாதிரி முயல் வேகமா ஓடுச்சு ஆமை எப்படி போகும் மெதுவா நடந்து போகுமா அந்த மாதிரி ஆமையும் மெதுவோ நடந்து 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 போச்சு என்ன பண்ணுச்சு ஒரே ஓடி பாதி தூரம் திரும்பி பார்த்துச்சு வருது ஆமா பார்த்தா அப்பதான் மெது மெதுவா கொஞ்ச தூரத்தை கடந்து வந்துட்டு இருந்தது உடனே முயல் யோசிச்சுச்சு இந்த ஆமா அங்க தானே வருது நம்ம பேசாம கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு மரத்துக்கடையில போய் உக்காந்துச்சு அப்படியே உக்காந்து தூங்கவும் செஞ்சிருச்சு நம்ம ஆமா என்ன பண்ணுச்சு மெது மெதுவா நடந்து 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 வந்துச்சு முயல் இருக்கிற இடம் வரைக்கும் வந்துச்சு முயல திரும்பி பார்த்துச்சு என்ன பண்ணுது இந்த முயல் அப்படின்னு முயல் பார்த்தா கொரட்ட விட்டு கொரு கொருன்னு தூங்கிக்கிட்டு இருந்தது ஆமா பார்த்துச்சு சரி இது தூங்கட்டும் நம்ம எப்படியாவது நடந்து போய் ஓட்டப் போட்டியை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி விடாம முயற்சியா மெது மெதுவாக நடந்து போச்சு முயல் அப்படியும் தூங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு எந்திரிக்கவே இல்ல ஆமை நடந்து போய் ஓட்டப் போட்டியே முடிச்சிடுச்சு ஆமை தான் முதல்ல வந்துச்சு நம்ம முயல் என்ன பண்ணுச்சு அதுக்கப்புறந்தான் கண்ணை முழிச்சு பார்த்துச்சு எங்க இருக்கும் இந்த ஆமை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துச்சு பார்த்தா ஆமைய காணும் எங்கடா போயிருக்கோம் இது அப்படின்னு யோசித்துக்கிட்டே முன்னாடி பார்த்தா ஆமா ஓட்ட போட்டிய முடிச்சிருந்தது அப்பதான் முயலுக்கு அதோட தப்பே தெரிஞ்சது அதுவும் அப்புறம் வேகமா ஓடி போய் ஓட்ட போட்டிய முடிச்சிருச்சு ஆனா என்னாச்சு அதால கடைசி இடத்துக்கு தான் வர முடிஞ்சது வேகமா ஓடுற திறன் இருந்தும் முயலால கடைசி இடத்துக்கு தான் வர முடிஞ்சது எதனால ஆமையால ஒழுங்க ஓட முடியாது தனக்கு பின்னாடி தானே இருக்கு அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்ணாம என்ன என்னானாலும் பரவாயில்ல நம்ம முயற்சி செஞ்சு கடைசி வரைக்கும் போகணும் அப்படின்னு நினைச்சதால மட்டும்தான் ஆமையால ஜெயிக்க முடிஞ்சது நம்மளும் முயல் மாதிரி சோம்பேறித்தனமா இல்லாம ஆம மாதிரி முயற்சி பண்ணி நமக்கானவை ஜெயிக்கணும் சரிங்களா நீங்களும் எப்பவுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நடுவுல சோர்ந்து போய் நிப்பாட்டிடக்கூடாது முயற்சியுடைய சரிங்களா கதை முஞ்சிச்சு கத்திரிக்காய் காய்ச்சிச்சு போய் தூங்குங்க குட் நைட்